வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ரோஜா வெரைட்டி பார்ப்போம். இது வந்து ஷ்ரப் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மொக்கில் இருக்கிறது தான் இதனோட ஒரிஜினல் கலர். இது பூத்து பழசாகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறும். இதனுடைய பூ வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சுக்கு இருக்குது ஒரு பூ. வந்து இது வந்து ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 பூ வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்ன மாதிரி பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது ஒரு 10 இன்ச் பாட்டு. இந்த அளவுக்கு நிறைய பூ பூத்துருக்கு. இது வந்து ஹைப்ரிட் டீ ரோஸ், சிங்கிள் சிங்கிளாக தான் பூக்கும், ஆனால் நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி. அதுலேயே நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி, நிறைய பூ இருக்கும். அதே சமயத்தில் வாசனை பார்த்திங்கன்னா மைல்டாக இருக்கும், மெல்லிசான வாசனையாக இருக்கும். நம்ம இந்த பூ வந்து தலையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வாடாது, அது மாதிரி ஒரு வெரைட்டி. கட்ரோஸ்க்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளவர் பொக்கேக்கு அதுக்கெல்லாம் வந்து இந்த வெரைட்டி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 10 இன்ச் பாட்டில் அப்படியே தான் ஃபுல்லாக வந்திருக்கு, அப்படியே ரெடிமேடாக வந்திருக்கு. நம்ம அப்படியே வச்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது நிறைய பூ எடுக்கக்கூடிய ரகம். இது ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட ஒரு வருஷமாக இந்த பூ வந்து வந்துட்டே தான் இருக்குது, ரெகுலராக வந்துட்டுருக்கு, நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க. நல்ல வெயிலுக்கு சர்வைவ் ஆகி வரக்கூடியது. இதுக்கு உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக எல்லா செடிக்கும் கொடுக்கறது தான். அதிக பூச்சி தாக்குதல் வரல இது வரைக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு நிறைய த்ரிப்ஸ் பிரச்சனையெல்லாம் வரும் இல்லையா, அந்த பிரச்சனை இது வரைக்கும் வரல. 1 இயராக இந்த வெரைட்டி நான் வந்து பார்த்துட்ருக்கேன், அந்த பிரச்சனை இது வரைக்கும் வரல. நல்லா கண்டினியூஸாக பூ எடுத்துகிட்டே, ரெகுலராக பூ எடுத்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ரகம். நிறைய பூத்துட்டும் இருக்குது இந்த ரகம். இது வந்து நம்ம காம்போவில் கூட போட்டிருந்தோம். ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. பெருசாக வந்து எந்த நோய் தாக்குதலும் வராததுனால நமக்கு வந்து ஈஸியாக வளர்க்க முடியும். நம்ம சும்மா பால்கனியில் கூட நீங்கள் வாங்குறது உங்களுக்கு வைக்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு வந்து பாட்டெல்லாம் மாற்றணும், நான் போய் மண் வாங்கிட்டு வரணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா இந்த பாட்டோடு அப்படியே வாங்கிக்கலாம். இது பாருங்கள், 10 இன்ச் பாட்டு. நீங்கள் இதில் மண் எல்லாமே ஃபில் பண்ணியே இருக்கும், உரத்துலேருந்து எல்லாம் போட்டுருவோம். ப்ளஸ் நீங்கள் இது வாங்கும் போதும் இது வந்து ஒரு உரம் கொடுத்துருவோம். ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ஒரு 10 நாள் ஒரு தடவை கண்டினியூஸாக பூ எடுத்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் செமிஷேடில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நல்ல பூ எடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம எந்த பெருசாக எந்த பராமரிப்பும் இல்லை, அப்பப்போ உரம் மட்டும் போட்டோம்னா போதும், நம்ம பால்கனிலேயே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி, ரொம்ப நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி, நல்ல ஓரளவுக்கு வாசனையும் இருக்கக்கூடிய வெரைட்டி. பூச்சி தாக்குதல்ங்கிறது இல்லை. உரமும் வந்து நம்ம ரெகுலராக கையில் இருக்கிற உரங்கள் கொடுத்தோம்னாவே போதும். இதனுடைய பூக்கள் வந்து நிறைய பூக்குது. நீங்கள் ஒரு ரோஸ் வாங்கி வச்சிங்கனாலும் இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய பராமரிப்பு மிச்சமாகுது. கிட்டத்தட்ட இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 அடிக்கு ஹைட் இருக்குது, அதனால் வந்து நமக்கு ஃபெயிலியரே ஆகாது. இது நீங்கள் தரையில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே அந்த பாட்டோட வச்சிட்டிங்கன்னா போதும், கீழே அப்படியே வேறு பிடிச்சி போய்க்கும். அதனால் இந்த ரோஸ் வந்து நல்லா மரம் மாதிரியே வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.